2025 ஆண்டிற்கான குரூப் 4 படிக்கும் மாணவர்களா நீங்கள்? உங்களுக்காக பிரம்மாண்ட மாநாடு பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. GS மேக்ஸ் தமிழ் அடங்கிய மாநாடு பேட்ச் வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக R&D வகுப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மாநாடு பேட்சிற்கு 70% ஆஃபர் வழங்கப்பட்டுள்ளது. ஆஃபர் விலை ரூபாய் 2500 மட்டுமே. மாநாடு பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் மாநாடு பேட்ச் என 9443844441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த ஆஃபர் செப்டம்பர் 28 வரை மட்டுமே. குருநாத் IAS அகாடமி, கண்டோன்மெண்ட், BSNL ஆபீஸ், எதிர்ப்புறம், திருச்சி. தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிமேலும் புலம்பிட்டு இருந்தா டைம் வேஸ்ட். நம்ம TNPSC எல்லா கோரிக்கையும் வச்சுட்டோம். இனிமேலும் வைப்போம். TNPSC பதில் சொல்ல வேண்டியது அவசியம். இப்போ அடுத்து நம்ம வந்து யூடியூப் சேனல், நம்ம யூடியூப் சேனல்ல வந்து அடுத்து கிளாஸஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போவோம். அதே மாதிரி ஆப்ல பொறுத்த வரைக்கும் ஆப்லையும் போயிட்டு இருக்கு. ஆப் ஸ்டோன்ஸ் வந்து இந்த வீடியோ பிளேயர் இஷ்யூ வந்துச்சு. நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அதாவது நாங்கள் வந்து ஒரு டெம்பரரி பிளேயர் வந்து பிளே ஸ்டோர கொடுத்துருக்கோம். அவங்க அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் பிளே ஸ்டோர் அப்டேட் ஆகிடும். நாளைக்கு ஈவினிங் அல்லது நாளை கழிச்சு மறுநாள் திரும்ப ஆப் வந்து திரும்ப ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் சொல்றேன், சரியா? அதனால வந்து அது நான் இப்போதைக்கு சொல்லிக்கிறேன், டெம்பரரி பிளேயர்ல ஒர்க் ஆகும். ஒரு 15-20 நாள்ல வந்து பெர்மனன்ட், நம்ம முன்னாடி பயன்படுத்தக்கூடிய பெர்மனன்ட் பிளேயர்ல திரும்ப வீடியோ ஒர்க் ஆகும், ரைட்டா? சோ இத வந்து நான் சொல்லிக்கிறேன். சோ இனிமேட்டு வந்து அடிச்சு நவுத்த வேண்டியது அவசியம்ங்க. 2025 குரூப் 1 குரூப் 4 ரெண்டு எக்ஸாம் இருக்கு. 2025ல குரூப் 4 எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம், இந்த ரெண்டு எக்ஸாமும் வந்து தட்டி தூக்க வேண்டியது அவசியமே. அதாவது ஃப்ரெஷர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஜாப் கோயர்ஸ். ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் சார் சிலபஸ் என்ன சார், எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும், எதை செகண்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதான் ஹவுஸ் ஒய்ஃப் ஜாப் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் சார் முன்னாடியே ஒரு ஸ்டெடி பிளான் கொடுத்துருக்கீங்களா, அதை வந்து டேட்டு வச்சு கொடுங்க சார். அப்போ தான் எங்களுக்கு மைண்ட் செட் ஆகும், அப்போ தான் எங்களால் படிக்க முடியும். அதுவும் விரிவுபடுத்தி டேட்டு வச்சு கொடுங்க. ஒரு 120 நாள், 150 நாள் சொல்லிட்டு டேட்டை வச்சு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. அதே ஸ்டெடி பிளானாக நான் டேட்டை வச்சு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்டா? ஸோ குரூப் 4 டார்கெட் 180+ சார், நம்ம டார்கெட் 180+ வைக்கிறோம். அதனால் என்ன சார் பண்ணுறது, அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம ரீசன்ட் ட்ரெண்டோட நகர்ந்தனா கண்டிப்பா எடுக்கலாம். அதே குரூப் 1 எக்ஸாமோட டார்கெட் பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் 150+, சரியா? ஏன்னா குரூப் 1 எக்ஸாமும் கேட்டிருந்தீங்க, அதுக்காக சொல்றேன். ஸோ 120 நாட்கள் வந்து இதை மட்டும் செய்யுங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை மட்டும் செய்யுங்க. அந்த பிளான் படியே போங்க. இது நான் முன்னாடியே அந்த பிளானை கொடுத்துருப்பேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேட்டோட கேட்டனால நான் கடைசியாக அந்த கேட்டோட இந்த வீடியோ முடிச்சிடறேன், ரைட்டா? அதுக்கு முன்னாடி ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேர் கேட்டீங்க, TNPSC எக்ஸாம் எப்படி படிக்கிறது, என்ன மாதிரி சிலபஸும் சொல்லி சொல்லியிருந்தீங்க. அவர் 2 மினிட்ல சொல்லிட்டு அடுத்து போயிடுறேன். ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன், யாரும் ஃப்ரெஷ்ஷாக TNPSC வரீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன், குரூப் 1 எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம், இந்த ரெண்டு எக்ஸாம் தான் அடுத்து வரப்போகுது, ரைட்டா? குரூப் 4 எக்ஸாமில் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்கணும். பொது தமிழ்னு சொல்லுவாங்க. இது வந்து 6-12 புது புத்தகம் நீங்கள் கையில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாவது கடைக்கு போயிட்டு புதிய புத்தகம் வாங்கி வச்சுக்கோங்க. பழைய புத்தகம் 6-10 வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க, சரியா? இது வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். மேத்ஸை பொறுத்த வரைக்கும், மேத்ஸ் புக்ஸ் 6-10 கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் சோஷியல் சயின்ஸ், அதாவது சோஷியல் சயின்ஸ்லேருந்து கேட்பாங்க. மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா 200 கேள்விகள் கேட்பாங்க. GS வந்து சோஷியல் சயின்ஸ் மட்டும் இல்லை, கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸும் சேர்த்து கேட்பாங்க. மொத்தம் 200 கேள்விகள், தமிழ் 100 கேள்வி, மேத்ஸ் 25, ஜென்ரல் ஸ்டடிஸ் 75. மொத்தம் 200 கேள்விகள். ஃப்ரெஷர்ஸ்க்கு இது புரியும் நினைக்கிறேன், ரைட்டா? குரூப் 1 எக்ஸாம் நடக்கும், அதாவது இதோட கொஞ்சம் ஹையர் கேட்டகரி எக்ஸாம், டெப்டி கலெக்டர், DSP அந்த மாதிரி எக்ஸாம். மேத்ஸ் 25 கேள்வி, GS-ல 175 கேள்வி, மொத்தம் இதுலேயும் 200 கேள்வி தான். ரெண்டுலுமே 200 கேள்வி தான் கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு 1.5 மார்க், 200 கேள்விக்கு வந்து 300 மார்க். TNPSC எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்கன்னா, மார்க்கை வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க. ஒரு கேள்விக்கு 1.5, 200 கேள்விக்கு 300 மார்க், சரியா? நீங்கள் கட் ஆஃப் பார்க்குறீங்களா, ப்ரெடிக்ஷன்லாம் போடுறாங்களா, அதில் கேள்வியை வச்சு போடுவாங்க. மேலே நான் டார்கெட் சொன்னால 150+ 150+, அது கேள்வியை வச்சு, சரியா? ஸோ அப்போ 200க்கு 180 கேள்வி மேலே எடுக்கணும். இது ஒரு டார்கெட்டு, ஏன்னா கட் ஆஃப் ஒரு 175 மேலே போகணும் வைங்களா அடுத்த வருஷம். அதே குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 150 கேள்விகள் மேலே எடுக்கணும். இது டார்கெட், ரைட்டா? ஸோ இப்போ வந்து இந்த சிலபஸ்குள்ளே என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த 6-12 புது புத்தகம், 6-12 பழைய புத்தகம், சிறப்பு தமிழ், இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும். புக்ஸ் உங்கள் கையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும், சரியா? அதனால் புக்ஸ் வந்து கையில் இருக்கணும், குறிப்பாக தமிழுக்கு கம்பல்சரி இருக்கணும், ரைட்டா? GS மேத்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 10 டாபிக்ஸ்ங்க: பாலிட்டி, INM, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், மேத்ஸ். 10 டாபிக். இதில் மேத்ஸ் வந்து 25 கேள்வி கேட்பாங்க. மேத்ஸில் பொறுத்த வரைக்கும் தனி வட்டி, கூட்டு வட்டி, ரேஷியோ, ஏஜஸ், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், HCF, LCM, ஏரியா அண்ட் வால்யூம், அதாவது பரப்பளவு, கனஅளவு, பர்சன்டேஜ், ப்ராபபிலிட்டி, ரீசனிங், இந்த டாபிக்ஸ்லேருந்து மேத்ஸ்லேருந்து கேட்பாங்க, சரியா? 6-10 பள்ளி பாட புத்தகமே போதும் மேத்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு 2-3 கேள்வி வெளில போவாங்க, என்ன? ஸோ இது வந்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ரைட்டா? GS ப்ளஸ் மேத்ஸ், பாலிட்டி, INM சொல்லிட்டு. இது குரூப் 4க்கான சிலபஸ். குரூப் 1க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழை கட் பண்ணிங்கன்னா குரூப் 1 சிலபஸ், சரியா? கேள்வி தரத்தை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். டிகிரி லெவல் கேள்விலாம் கேட்பாங்க, அதாவது ஸ்கூல் புக்ல இருந்து வெளியில போய் கேட்பாங்க குரூப் 1க்கு. ஸ்கூல் புக் உள்ள இருந்து மேக்ஸிமம் கேள்வி கேட்பாங்க குரூப் 4க்கு. சோ குரூப் 4னா நீங்க ஸ்கூல் புக்கை கவர் பண்ணாலே போதும்,
90% கேள்விகள் வந்திருக்கு. 2022-24 எடுத்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஒரு 10% மட்டும் தான் வெளில போகணும். இதே குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 50% மேலே வெளில இருந்தால் கேட்பாங்க. நீ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்டா? இது வந்து குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வெளிலேருந்து கேட்பானா, பயப்படுறதுக்கு இல்லை, சிலபஸ்குள்ள இருந்தால் கேட்பாங்க, ரைட்டா? ஸோ சிலபஸ் குரூப் 1 குரூப் 4 சிலபஸ் இந்த ரெண்டு சிலபஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டுறேன். ஃப்ரெஷர்ஸ் யாரும் இருந்தால் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. சரி சார், எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, இது ஃப்ரெஷர்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, 2025 கேள்வியின் தரம் என்ன? இப்போ 2022 குரூப் 4 கேள்வி பார்த்துட்டேன், 2024 குரூப் 4 கேள்வி நான் பார்த்துட்டேன் சார், ரெண்டு எக்ஸாம் எழுதியிருக்கேன். 2025 எப்படி இருக்கும்? இல்லை, தவறும் பட்சத்தில் 2024 எக்ஸாம் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அடுத்த குரூப் 4 எப்படி இருக்கும்? கேள்வி தரம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ 2024-25 குரூப் 4 கேள்வி தரம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ முடிஞ்சிச்சுல 2024, அதில் கொஞ்சம் பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் புரிதல் வரும், சரியா? 2024 குரூப் 4 மேக்ஸிமம் எல்லா ஸ்கூல் புக்கில் தான் எடுத்திருக்காங்க கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும். சில கேள்விகள் மட்டும் வெளில போயிருக்காங்க. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 85 கேள்வி ஈஸி, 15 கேள்வி வந்து டிஃபிகல்ட், சரியா? அதாவது இந்த 2024 குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஈஸியாக கேட்டாங்க, இல்லைனா டிஃபிகல்ட்டாக கேட்டாங்க, மீடியம் சொல்லிட்டு எந்த கேள்வியும் அப்படி வைக்கல. தமிழில் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் 20 கேள்வி ஈஸி, 5 கேள்வி கஷ்டம், ஏன்னா அந்த மாம்பழ கேள்வி இந்த மாதிரி கேள்விலாம். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 55 கேள்வி ஈஸி, 20 கேள்வி வந்து கஷ்டம், ரைட்டா? அதான் ஒன்று ஈஸி இல்லைன்னா கஷ்டம் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த எக்ஸாம் வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் லெவல் எக்ஸாம் சொல்லலாம். 2024 குரூப் 4 இதே 2024 குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் 100 கேள்வி ஈஸியாக கேட்டாங்க, 60 மீடியமே, 40 டிஃபிகல்ட், எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேத்ஸில் 12 கேள்வி ஈஸியாக கேட்டாங்க, 8 கேள்வி மீடியமே, 5 கேள்வி டிஃபிகல்ட், எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சரியா? ஸோ ஓவராலாக இதான் அனாலிசிஸ் இந்த 2024 பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம கணக்கீடு போட்டு பார்த்தா, ஒரு கணக்கு போட்டு பார்த்தோன்னா, 2025 கன்ஃபார்மாக கொஸ்டின் பேப்பர் வந்து குரூப் 4 மீடியம் லெவலையும் குரூப் 1 டிஃபிகல்டி லெவலில் தான் இருக்கும். இதே ரேஞ்சில் தான் ஸ்கூல் புக்கு அவுட் சைடு எல்லாமே எடுப்பாங்க, அப்படி வச்சுக்கோங்களே, ரைட்டா? அதாவது ஸ்கூல் புக் ஃபுல்லாக படித்தாலே போதும், 90% கேள்விகள் இதுலேயும் வந்துடும். எப்போ? அடுத்த வருஷம் 2025, சரி? அது எந்த மாற்றக்கத்தில் இல்லை. இப்போ சரி சார், இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கும், அதாவது இன்னைக்கு ட்ரெண்டில் கேள்விகள் இப்படி கேட்குறாங்களே, இந்த நவீன கேள்விகள் கேட்குறாங்களே, சரியா? இந்த வித்தியாசமான கேள்விகள் கேட்குறாங்களே, அந்த மாதிரி கேள்விகளை எப்படி அடிக்கிறது? நான் ஸ்டடி பிளான் சொல்கிறப்ப அதை சொல்கிறேன், அப்படியே கையோட சொல்லிடுறேன் ஸ்டடி பிளான் சொல்கிறப்ப, ரைட்டா? இப்போ இந்த ஸ்டடி பிளான் வந்து நான் ஏற்கமே கொடுத்துருக்கேன், ஏற்கமே போன வீடியோவில் தான் கொடுத்தேன், சரியா? ஆனால் இந்த டேட்டை வச்சு நான் சொல்கிறேன், அந்த டேட்டை வச்சுட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணுங்கள், 120 நாள் இதை முடிக்கணும். ஏன்னா நம்ம மைண்ட் செட் முக்கியம், நம்ம மைண்ட் செட் முக்கியம். 1 அக்டோபர் ஆரம்பித்து 31 ஜனவரிக்குள்ளே இது ஃபுல்லாக முடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் பண்ணுறேன். ஆனுவல் பிளானுக்கு முன்பு ஆனுவல் பிளானுக்கு பின்புன்னு சொல்லிட்டு ரெண்டாக உடச்சிடுவோம். ஏன்னா உங்கள் மனசு ஆனுவல் பிளானுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு தெரியும், அதனால் ரெண்டாக உடச்சி விட்றேன், ஸ்டடி பிளானே ரெண்டாக உடச்சி விட்றேன், ரைட்டா? அது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், டேட்டை வச்சு தான் சொல்ல போகிறோம், அதே ஸ்டடி பிளான் தான், ரைட்டா? ஆனால் நம்ம எப்படிப்பட்ட ஸ்டடி பிளான் இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வழக்கமாக ஒரு ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது இங்கே முக்கியம் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஸ்டடி பிளான் அப்படியே டேட் அப்படியே அலங்காரப்படுத்தி அப்படியே ரைட்ரா ஆறா தமிழ், ரைட்ரா பாலிட்டி, ரைட்ரா மேத்ஸ் அப்படின்னு ஆரம்பத்தில் நல்லா ஜோராக இருக்கும். பார்க்குறப்ப அதான் முடிக்க போகிறான் பண்ணா முடிக்கிறான்டா அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த ஸ்டடி பிளான் ஆரம்பத்தில் பார்க்குறப்ப, ஆனால் நாட்கள் நகர நகர அந்த ஜோரெலாம் இருக்காது. ஏன்னா அவங்க பிரச்சனை ஏதாவது குடும்ப பிரச்சனை வரும், டக்குன்னு அங்கிட்டு போவீங்க இங்கிட்டு போவீங்க சார், டக்குன்னு பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஸ்டடி பிளானை விட்டு புதுசாக ஏதாவது ஸ்டடி பிளான் தாங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்டடி பிளானை நீங்கள் எந்த அளவுக்கு பார்க்கணும் அப்படின்னா, அதில் அலங்காரமாக இருக்கிறது, அதாவது 6வதுல இயல் 1 இந்த நாளில் முடிக்கணும், 7வதுல இயல் 2 இந்த நாளில் முடிக்கணும். அப்போல்லாம் ஸ்டடி பிளான் போட்டாலும் நீங்களாம் ஃபாலோ பண்ணவே முடியாது, சரியா? தெளிவாக சொல்லுங்கள், ஸ்டடி பிளான் வந்து கிறிஸ்பாக இருக்கணும். இப்போ 15 நாள் அதை முடிக்கணும்டா, 15 நாள் இந்த இதை முடிக்கிறேன், 20 நாள் அதை முடிக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, தட்ஸ் ஆல். அந்த 15 நாள் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட மீதி 14 நாளில் முடிச்சு விட்ரும், அப்படி தான் இருக்கணும். ஸோ ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் கவர் ஆகணும், அதாவது டெய்லியுமே எல்லாமே கவர் ஆகணும். என்ன கவர் ஆகணும்? ஜிஎஸ் மேத்ஸ் தமிழ் இது மூணுமே டெய்லியும் கவர் ஆகணும். இது புரியுதா? அதாவது நீங்கள் ஜிஎஸ் பாட்டுக்கு ஒரு 4 மாதம் படிச்சுக்கிறேன், அப்புறம் தமிழை படிச்சுக்கிறனால இருக்க முடியாது. டெய்லியுமே ஜிஎஸ் தமிழ் டச்சில் வந்துக்கிட்டே இருக்கணும், மேத்ஸ் டச்சில் வந்துக்கிட்டே இருக்கணும், ஸ்டடி பிளான் அப்படி இருக்கணும், ரைட்டா? சிலபஸ் பேஸ்ட் இருக்கணும், அதாவது ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் வைஸ் இல்லாமல் சிலபஸ் பேஸ்ட் இருக்கணும். ஏன்னா சிலபஸ் நம்ம பார்த்தாலே ஸ்கூல் புக்கில் எங்கெங்கன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக படிச்சிடலாம், அது முக்கியம். பழைய தமிழ் மற்றும் சிறப்பு தமிழ் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு ஸ்டடி பிளானாக இருக்கணும். அதுமாதிரி கிறிஸ்பாக இருக்கணும், சரியா? ஒரு ஸ்டடி பிளான் கிறிஸ்பாக இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன்,
ஆனால் அந்த ஸ்டெடி பிளான் படி நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆரம்பத்தில் எப்படி ஜோராக இருக்கீங்களோ அது கடைசிக்கு அந்த ஜோரை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத சொல்லிட்டேன். ஏன்னா நடுவில் ஏதாவது பிரச்சனை வரும் டக்குன்னு விட்டுட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். இப்போ நான் ஏற்கனவே கொடுத்த ஸ்டெடி பிளானில் நான் டேட் அதாவது அக்டோபர் 1st இப்போ வரப்போதில் அதை 120 நாள் நான் கணக்கு போட்டுக்கிறேன். 120 நாள் நான் கணக்கு போட்டுக்கிறேன். இப்போ இது ஃப்ரெஷர்ஸு ஹவுஸ் ஒய்ஃபு எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே அந்த ஸ்டெடி பிளான் வச்சிருப்பீங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லையான்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா இந்த கட் ஆஃப் இந்த மெயின்ஸு அது இதுன்னு போயிட்டுருக்கனால ரைட்டா இந்த நார்மலைசேஷன் அது இது நிறையா போயிட்டு இருக்கனால சவா சதா சதா போயிட்டு இருக்கனால என்ன பண்றேன்னு யோசிச்சே இருப்பீங்க. சரியா நான் இப்போ உங்களை ஓட வச்சிடறேன், ஓட வச்சிடறேன். அதுபடி ஓடுங்க. அதிகபட்சம் அக்டோபர் 1st ஓடணும். சரியா அக்டோபர் 1st ஓடணும். நல்லா புரிஞ்சுங்க. 120 நாட்கள் இதை செய்யுங்க. 120 நாட்கள் ரைட்டா. நம்ம நிறைய என்னதான் ஸ்டெடி பிளான் கொடுத்தாலும் அதை கடைசி வரைக்கும் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். உங்களோட மனசு எப்போ மாறும்னா ஆனுவல் ஆனுவல் வரும்ல, அதாவது டிசம்பர் 15 வரும்ல, அப்போ உங்கள் மனசு மாறும். அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டெடி பிளானே ரெண்டாக உடச்சிடுறேன். ஏன்னா நம்ம ஸ்டெடி பிளானே ரெண்டாக உடச்சிடுறேன். அக்டோபர் 1st ஜனவரி 31 ரெண்டாக உடைக்கப்பட்டது. அக்டோபர் 1st டிசம்பர் 15 ஒரு 100 கேள்வி அடிக்கிற மாதிரி உள்ளே இருக்குது. மீதி டிசம்பர் 16 ஜனவரி 31 மீதி 100 கேள்வி, மொத்தம் 700 கேள்வி. சரியா கணக்கெலாம் போட்டு பார்த்தாச்சு. ஏன்னா ஆனுவல் பிளானர் முன்பு ஆனுவல் பிளானர் பின்பு. ஸோ நம்ம அதே ஸ்டெடி பிளானில் நம்ம இப்போ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது நான் முன்னாடியே அந்த ஸ்டெடி பிளான் கொடுத்துருக்கேன். இதில் நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அக்டோபர் 1st டு அக்டோபர் 15 இதை படிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த படி நீங்கள் படிக்கணும். நம்மளும் யூடியூப்பில் இதை வந்து நம்ம டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதான் மந்த்லி டெஸ்ட்டாக பிளான் பண்ண மாதிரி பிளான் இருக்குது. நான் அக்டோபர் 1st அப்போ சொல்கிறேன். சரியா அக்டோபர் 1st அப்போ சொல்கிறேன். ஆப்பில் இது அப்படியே வரிசையாக இருக்கும் டெஸ்ட்டு. நான் யூடியூப்லேயும் ஆல்ரெடி நம்ம வந்து போன வருஷம் கொடுத்தப்ப நம்ம ஒரு டெஸ்ட் வச்சோம் ரைட்டா. அதே மாதிரி ஒரு மந்த்லி டெஸ்ட் மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். அதை நான் சொல்கிறேன். இதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸஸும் யூடியூப்ல யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போடுவோம். சரியா ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, நீங்கள் எந்த பிளானை வச்சா கூட கடைசி வரைக்கும் முடிச்சா தான் நீங்கள் பாஸ் ஆக முடியும். நீங்கள் என்ன வேணால் ஸ்டெடி பிளான் யார்ட்ட வேணால் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 ஸ்டெடி பிளான் வாங்கி கையில் வச்சுங்க. சரியா 10 PDF கையில் வச்சுங்க. நீங்கள் என்ன தான் வச்சாலும் உங்கள் மைண்டில் ஏறினா மட்டும் தான் நீங்கள் பாஸு. எல்லாத்தையும் முடிச்சா மட்டும் தான் நீங்கள் பாஸு. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. சரியா பாதிலே விட்டுட்டு சயின்ஸ்லாம் அப்புறம் பார்க்கலாம், ஹிஸ்ட்ரிலாம் அப்புறம் பார்க்கலாம், சிறப்பு தமிழ்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா பாஸ் ஆக முடியாது. தப்பாக நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. சரியா ஃபெயிலாக தான் ஆக முடியும். அப்படி தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம எய்ம் 170 150 சொல்லிட்டு நான் ஒரு வருஷம் நாட்டிலேருந்து கத்துறேன். ஆனால் இந்த வாட்டி அதை நடக்கணும். சரியா இந்த வாட்டி அதை நடந்தே தீரணும் அப்படின்னா ஸ்டெடி பிளான் ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் முடிச்சா மட்டும் தான் உண்டு. நீங்கள் ஆனுவல் பண்ணதுக்கப்புறம் மாறுவீங்க. அதனால தான் ஆனுவல் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் இது யூனிட் 8 வரைக்கும் ஆனுவல் பண்ணதுக்கு முன்னாடி பிஃபோர் ஆனுவல் பிளானர் ரைட்டா பாலிட்டி INM ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் யூனிட் 8 இது ஃபுல்லாக முடிச்சே ஆகணும். இந்த 5 டாப்பிக்கை முடிச்சே ஆகணும். அதுமாதிரி மேத்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் ஏஜஸ் ஆவரேஜ் டைம் அண்ட் ஒர்க் ரேஷியோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த 5 முடிச்சே ஆகணும் ரைட்டா. தமிழில் 6 7 8 9 10 ஓல்டு நியூ இதை முடிச்சே ஆகணும். அதாவது ஆனுவல் பிளானருக்கு முன்னாடி தமிழ் பழைய புத்தகம் புது புத்தகம் 6 லேருந்து 10 முடிச்சே ஆகணும். 60 கேள்வி வந்துச்சா? 60 கேள்வி உங்கள் கைக்கு வந்துருச்சா தமிழில்? எது ஆனுவல் பிளானுக்கு முன்னாடியே 2 மாசத்தில் வச்சா நான் 60 கேள்வி. இங்கிட்ட 5 சப்ஜெக்ட், இந்த 5 சப்ஜெக்ட் சும்மா 45 கேள்வி, ஒரு 105 கேள்வி வந்துருச்சா? இந்த மேத்ஸ் டாபிக்ஸ்லேருந்து ஒரு 12 கேள்வி வச்சுங்க. ஒரு 117 கேள்விகள் நீங்கள் அடிச்சிடலாம். எது ஆனுவல் பிளானுக்கு முன்னாடியே 117 கேள்விகள். மீதி இருக்கிறது ஒரு 83 கேள்விகள். அது அடுத்த ஒரு 1.5 மாசம் 2 மாசத்தில் அடிக்கலாம். ஸோ அது வந்து அடுத்த வந்துடும். அடுத்த போட்டிருக்கோம் டிசம்பர் 14 டு டிசம்பர் 31 ஜனவரி 1 டு ஜனவரி 15 ஜனவரி 14 லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி முடிச்சிட்டோம். 12th சிறப்பு தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிட்டு ரைட்டா. இல்லை எல்லாமே அடங்கும். அதாவது ஆல்ரெடி கொடுத்த ஸ்டெடி பிளான் ரெண்டாக உடச்சி விட்டு டேட்டெல்லாம் சேர்த்து பிஃபோர் ஆனுவல் பிளான் ஆஃப்டர் ஆனுவல் பிளான் சொல்லிட்டு உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட் ஆகிற மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரைட்டா. பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு அதனால் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல, நான் கட் ஆஃப் அது இதுன்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, ஒரிஜினல் ஆன்சர்க்கு வந்துருச்சு, குரூப் 2A மெயின்ஸு கட் ஆஃப் எனக்கு தீர்மானம் ஆயிடுச்சு, இனிமேல் நான் ஒன்று இது மெயின்ஸ் இல்லைனா அது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நாளைக்கு நாளை கழிச்சு இல்லை அக்டோபர் 1st ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா நீங்கள் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்பயே ஸ்டார்ட் பண்ணி இந்த சிறப்பு தமிழ்லாம் ஒரு 5 நாளில் முடிச்சிடலாம். ஒரு 11th சிறப்பு தமிழாச்சும் முடிச்சு வச்சிடலாம். முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அக்டோபர் 1st ஸ்டார்ட் பண்ணோன்னா ஜனவரி 31 வரைக்கும் நம்மள்கிட்ட படிக்கிறதுக்கு கரெக்டாக டைட்டாக ஃபிக்ஸடாக இருக்குது. 120 நாள் நமக்கு டைட்டாக இருக்குது ரைட்டா. இது அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும், இது அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். இது சம்மந்தப்பட்ட கிளாஸ், இது சம்மந்தப்பட்ட டெஸ்ட் என்னங்கிறத நான் வரக்கூடிய நாட்களில் நான் சொல்கிறேன் ரைட்டா. யூடியூப்பில் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டு நாள் அது எதுவும் சரியாயிடும் சொல்லிட்டு அந்த ஆப் வீடியோ பிளேயரை பொறுத்த வரைக்கும் ரைட்டா. ஸோ இது உங்களால் மைண்ட் செட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். புது ஸ்டூடெண்ட்ஸும் ஹவுஸ் ஒய்ஃபு ஃப்ரெஷர்ஸ் இனிமேட் என்ன செய்யணுங்கிறத, ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரிஜினல் ஆன்சர்க்கு முன்னாடியே அந்த ஸ்டெடி பிளான் கொடுத்துட்டோம். இப்போ வந்ததுக்கப்புறம் மெயின்ஸாக இதான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸாக இருக்கும்.
இது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேனால தான், உங்களை ஞாபகப்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டேட்லாம் போட்டு உங்களை மைண்ட் செட் பண்ணுறேன், ரைட்டா? ஸோ இனிமேல் வந்து மனப்பாடம் செய்கிறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நீங்கள் கொஸ்டின் போய் எடுத்து பாருங்களேன், கொஸ்டின் போய் எடுத்து பாருங்கள். இப்போ இந்த குரூப் டூ கொஸ்டினில் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் இஸ் அகேன்ஸ்ட் ஃபெட்ரல் இருந்துச்சு, ஆளுநரின் அலுவலகம் கூட்டாட்சி தன்மைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது கரெக்டு தானே கரெக்டு தானேன்னு சொல்லி சொன்னாங்க. அது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? ஒரு ஆளுநரோட அலுவலகம் கூட்டாட்சி தன்மைக்கே எதிராக இருக்குன்னா அது எப்படி அப்படி கான்ஸ்டியூஷனில் எழுதியிருப்பாங்களா? யோசிச்சு பார்க்கணும். அது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, யோசிச்சு பார்க்கணும். இங்கே தமிழ்நாடு ஆளுநர் கூட்டாட்சி தன்மைக்கு எதிராக செயல்படுகிறான்னு கூட ஒரு அரசியல் ரீதியாக அது கரெக்டுங்களா? அங்கே பொதுவாக சொல்கிறாங்க ஆளுநரோட அலுவலகம் சொல்லிட்டு, யோசிக்கணும். இதில் தான் தவறுறீங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் மனப்பாடம் செய்கிற மாதிரியே போகிறனால தான் அது அது எதிராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. தப்பு தப்பு. ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படி எழுதியிருப்பாங்களா யோசிக்கணும். அம்பேத்கர் அப்படி எழுதியிருப்பாரான்னு யோசிக்கணும். புரியுதா? கூட்டாட்சி தன்மைக்கு எதிராக ஆளுநர் அலுவலகம் இருக்கா, அது எதுக்கு எழுதியிருக்கணும் கான்ஸ்டியூஷன்? அதை விட்டுணுமே, ஆளுநரை பதவியே தூக்கி விட்டுக்கணும்ல கான்ஸ்டியூஷன்ல எழுதியிருக்காங்களே. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸ், அது ஒரு கவர்னர் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஒரு மாநிலத்தின் அரசியலமைப்பு சட்ட தலைவர் அவர், ஆளுநர். அவரை பொறுத்தவரைக்கும் கூட்டாட்சிக்கு எதிராக செயல்படுறான்னு சொன்னால் அது எப்படி கரெக்டாக இருக்கும்? இது வந்து குரூப் டூ ஏ இப்போ நடந்துச்சுல ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அதோட ஒரு கேள்வி சாம்பிள், ஒரு கேள்வி சாம்பிள் காட்டுறேன். ஸோ அப்போ மனப்பாடம் செய்கிறதெல்லாம் இனிமேட்டு வேஸ்ட்டுங்க, சரியா? டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் 150+, குரூப் ஒன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் 150+, நகர் ஓடுங்க. மேலே கொடுத்துருக்க ஸ்டடி பிளானில் குரூப் ஒன் இருந்தீங்கன்னா தமிழை தூக்கிடுங்க, அப்படியே 160 ஜிஎஸ் மட்டும் படிங்க, 15 ஜிஎஸ் தாராளமாக போதும், ரைட்டா? ஸோ குரூப் ஒன் குரூப் ஃபோர் ஏதோ வேலை கண்டிப்பாக தூக்கி ஆனோம், சரியா? ஸோ அதனால் வந்து வெறித்தனமாக ஓடுங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அது அக்டோபர் 1 நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் யாரும் பேட்ச் வீடியோ யாரும் பார்க்கல, இன்ட்ரோ வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ நிப்பாட்டுறேன், பார்த்துருங்க. அதுமாதிரி லாஸ்ட்டாக இன்னொன்று சொல்லிக்கிறேன், அது என்ன அப்படின்னா அலர்ட் ஆப் வந்து சீக்கிரம் அப்டேட் ஆகிடும், அது எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், திரும்ப ரிமைண்ட் பண்ணிடுறேன். நம்ம மாநாடு பேட்ச் வந்து கடைசி 3 மட்டும்தான், லாஸ்ட் 3 தான், சாட்டர்டேயோட ஆஃபர் முடியுது. அதான் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஆஃபர் வந்து கடைசி 3 தான், செப்டம்பர் 28 வரை ஆஃபர் கொடுத்துருக்கோம், சரியா? இது மாநாடு பேட்ச். இந்த மாநாடு பேட்ச் இன்ட்ரோ யாரும் பார்க்கல அப்படின்னா அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நிப்பாட்டுறேன், சரியா? அதையும் பார்த்துருங்க. மாநாடு பேச்சுலர் அலி இன்ட்ரோவும் கீழே பண்ணி பார்த்துறேன், அதையும் பார்த்துருங்க. சிலபஸ் 2 PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துறேன், அதையும் பார்த்துருங்க, ரைட்டா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளானை டேட் வைஸ் கொடுத்துருக்கேன், முன்னாடி கொடுத்த ஸ்டடி பிளானை அதை அப்படியே பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அக்டோபர் 1 நம்ம கிளாஸஸ் டெஸ்ட் அதுபடி எப்படி கொண்டு போகிறோம் யூடியூப் சேனல்லையும் சேர்த்து நான் சொல்கிறேன், ரைட்டா? அதையும் வரக்கூடிய நாட்களில் நான் சொல்கிறேன். குரூப் ஒன் குரூப் ஃபோர் யாரும் ஃப்ரெஷர்ஸ் படிக்கிறீங்கன்னா அவங்களுக்கும் நான் வந்து எப்படி படிக்கணும், எப்படி சிலபஸ் இருக்கும், எவ்வளோ மார்க் இருக்குங்கிறதும் சொல்லிட்டேன், ரைட்டா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுபடி நம்ம கொண்டு போவோம். இனிமேல் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், அடிச்சு நவுத்துவோம், புலம்பிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட்டு. இனிமேல் இறங்கி அடிக்கணும், விட்டலை பிடிப்போம், சரியா? என்னென்ன தவறு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள், தவறை நோட் பண்ணுங்கள், எதெல்லாம் படிக்கலைங்கிறத நோட் பண்ணுங்கள், அதை தைரியமாக படிங்க, தாராளமாக படிங்க. ரிவிஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் 120 இந்த ஷெடியூல் எடுத்துட்டு எதெல்லாம் படிக்கிட்டோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணி முடிங்க, சரியா? ஸோ வரக்கூடிய நாட்களில் நம்ம கிளாஸ் டெஸ்ட் அதுக்கான அப்டேட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் யூடியூப் சேனல்லையும் சேர்த்து, ரைட்டா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.